அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் அநேகருக்கு நன்றி நன்மைகளை செய்த போது அந்த நன்மைகளுக்கான பலன் இல்லாமல் நீங்க இருக்கீங்களா? நீங்க செய்த நன்மைகளை மனிதர்கள் மறந்து விட்டார்களா? உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை இன்று அளிக்கப்படுகிறது. நீங்க பாருங்களேன், ஆதியாகமம் 40 கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆனாலும் பான பாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டானாம். பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும்போது அந்த சிறைச்சாலையின் அதிபதி அவனை என்ன செய்தானா, அந்த சிறைச்சாலையில இருக்க கைதிகளை விசாரிக்கும் பொறுப்பை அவனிடத்தில் கொடுத்தாங்க. ஏன்னா யோசேப்போடு கூட தேவன் இருந்தாருங்க. ஒரு நாள் காலையில அவன் எழுந்திருச்சு வரும்போது அங்கே 2 சிறை கைதிகள் இருக்கிறாங்க. அவங்க முகங்களை பார்த்தா கலக்கமடைந்து இருக்கிறது. அப்ப யோசேப்பு அவளை பார்த்து சொல்லுறான், ஏன் நீங்க இப்படி கலங்கி போயிருக்கீங்க? அவங்க 2 பேரும் சொல்றாங்க, நாங்க வெவ்வேறு சொப்பனங்கள், அதாவது கனவு கண்டோம், அதோட அர்த்தம் தெரியல, ஆனா அது வந்து எங்களை ரொம்ப பயப்படுத்துறது என்று. உடனே அவன் சொல்றான், இங்க பாருங்க, சொப்பனத்துக்கு அதாவது கனவுக்கு அர்த்தம் சொல்லுகிறவர் தேவன், நீ சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை தருகிறேன்னு சொல்லி இவன் அதுக்கான விளக்கத்தை சொன்னான். அதுவும் நடந்ததுங்க. அப்ப நடந்த போது அந்த அதுல ஒரு ஆள், நன்மை பெற்ற ஒரு ஆள் தாங்க இந்த பான பாத்திரக்காரன். அப்ப அவனிடத்தில் இந்த யோசிப்பு சொல்லுகிறான், நீ நல்லா இருக்கும்போது என்னைய நினைச்சுக்க, நான் வந்து ஒரு குற்றமும் இல்லாம இந்த சிறைச்சாலையில இருக்கேன், நான் விடுவிக்கிறதுக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த பான பாத்திரக்காரன் சரி சரின்னு சொல்லிட்டு ஆனா வந்து அவனோட வேலையில ராஜாவுக்கு உதவியாக வந்த உடனே அவன் யோசேப்பு செய்த அந்த நன்மைகளை மறந்தே விட்டுட்டாங்க. இன்னைக்கு கூட இதை கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பேரை இதே மாதிரி கலக்கத்துல இருந்தவங்கள விடுவிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு நிறைய உதவி செய்திருப்பீங்க, சோறு விட்டுருக்கவங்கள பேசி தூக்கி விட்டுருப்பீங்க, உதவி செய்திருப்பீங்க. ஆனா நீங்க செய்த நன்மையெல்லாம் அவங்க மறந்துருப்பாங்க. கவலைப்படாதீங்க, யோசேப்பையும் அப்படித்தான் இந்த பான பாத்திரக்காரன் மறந்துட்டாங்க. 2 வருஷம் ஆச்சுங்க, ஆனா கடவுள் அவனை மறக்கலைங்க. உண்மையிலே அன்னைக்கு அந்த பான பாத்திரக்காரன் மட்டும் உதவி செய்து யோசேப்பை விடுவித்திருந்தானா, அவன் எப்படியோ தப்பி தம்பி அப்பா கிட்ட தாங்க காணாம தேசத்துக்கு போயிருப்பானே தவிர அதனால ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பாருங்களே, இந்த பாவன் மறந்தது நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பார்வோனுக்கு ஒரு கனவை கொடுக்கறாருங்க. அந்த கனவு கொடுக்கும் போதுதே இந்த பான பாத்திரனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நான் யோசேப்ப மறந்து விட்டேனே சொல்லி. அப்ப ஞாபகம் வரும்போது அந்த 2 வருஷம் கழிச்சு அந்த வருகிற அந்த ஞாபகம் எப்படி பார்த்தீங்களா, ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வருதுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலையில அடிமையா இருந்த அந்த யோசேப்பு அந்த எகிப்திய ஆளக்கூடிய ஒரு அதிகாரியாக மாற்றப்படுகிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க செய்த நன்மைகளை மறந்த நிமித்தம் நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு நேரம் வரும் நீங்க செய்த நன்மைகள் நினைக்கப்படும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க செய்த நன்மைகளுக்கும் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு வழங்கப்படுவதை நீங்க பாப்பீங்க. கடவுள் ஒரு நாளும் நீங்க செய்த நன்மைகளை மறக்கிற தேவன் இல்லைங்க. எப்படி யோசேப்பை அவர் நினைவு கூர்ந்து அவனை ஆசீர்வதித்தாரோ அதே போல உங்களையும் அவர் நீங்க செய்யற எல்லா நன்மைகளையும் அவர் நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்கள் நன்மைகள் நிமித்தம், நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மைகள் நிமித்தம் உங்களோட பிள்ளைகள், உங்களோட குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்குங்க. நீங்க நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதுங்க, அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. காட் பிளஸ் யூங்க.